சுபாஷினி ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிற அது வந்து மாங்காய் ஊறுகாய். ஸோ ரொம்ப போர் அடிச்சுது, என்ன பண்ணலான்னு தெரியல. எங்களோட நேபர் ஒரு நாலு மேங்கோ கொடுத்தாங்க, ஸோ அதை வச்சு ஊறுகாய் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து இது வந்து ஒரு மீடியம் சைஸ் மாங்காய், நாலு மாங்காய் இது. அதை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு பொடி பொடி இந்த சைஸில் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து ஒரு பத்து பல் பூண்டு, இது வந்து கடுகு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கல் உப்பு, இதுவும் வந்து லேசாக வறுத்து அரைக்க சொன்னாங்க அவங்க, அதனால இல்லை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு கப்பு வச்சுருக்கேன். மிளகாத்தூள், இது வந்து ஒரு மாங்காய்க்கு நான் வந்து அஞ்சு மிளகான்னு கணக்கு எடுத்து 20 மிளகாய் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நான் எல்லா மிளகாவையும் வந்து நான் ஏன்னா அளவாக எடுத்ததுனால அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன், அந்த தூள் ஃபுல்லாகவுமே சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒரு மாங்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூனுன்னு சேர்க்குறேன். அப்புறம் பத்தலைனா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 2, 3, 4 ஏன்னா உப்பு தான் வந்து நம்மளுக்கு மெயின் ப்ரிசர்வேட்டிவ், அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லது. அடுத்தது வந்து கடுகுத்தூள், இது வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கசக்கும். நான் இப்போதைக்கு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன், அப்புறமா கரெக்டாக இருந்தாக்கா வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் உப்பு வந்து கரெக்டாக தான் இருக்கும். காரம் வந்து நீங்கள் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டு காரம் பிடிக்குதோ நீங்கள் வந்து அது நிறையவோ இல்லை கொஞ்சம் குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒரு மாங்காய், இது வந்து மீடியம் சைஸ் மாங்காய் தான். ஸோ நான் ஒரு மாங்காய்க்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்தேன்.
இன்னும் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை 3 டேஸ் எடுத்தெடுத்து ஃபுல்லாக கிளறி விடணும், ஏன்னா அப்படியே எண்ணெய் கீழே இறங்கிடும். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 3 டேஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜார், கிளாஸ் ஜார் இல்லைனா வந்து அந்த ஜாடிங் இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாரி, இப்போ வந்து பூண்டையும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மேங்கோ பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு மிளகாத்தூள் பார்த்தலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஈரக்கையோ ஈரக்கரண்டியோ வச்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக ப்ரிசர்வ் பண்ணோம்னாக்கா நிறைய நாள் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.